ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய 3 நிமிஷத்தில் முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான பொரியல் தாங்க, ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இன்றைக்கி நான் முட்டை வந்து 5 எடுத்துருக்கிறேன். இதை வந்து பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானோடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கினதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டை சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நான் 5 முட்டை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், முட்டை உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வு வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. இப்போ முட்டை பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், முட்டை நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ காரத்துக்கு வந்து கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, முட்டை பொரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான முட்டை பொரியல் வந்து ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.